ஹே காய்ஸ், வெல்கம் பேக். போன மாதமே வந்து ஒன் ப்ளஸ் ஜி பற்றி நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தது. அண்ட் ஒன் ப்ளஸ் டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆன்லைனில் சர்வே நடத்தியிருக்காங்க. அந்த சர்வேயில் வந்து அவங்க மேக்ஸிமம் ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ரைஸும் வந்து அந்த சர்வேயில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவீங்களா அந்த மாதிரி வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு லீக் ஆயிருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒன் ப்ளஸ் ஜியோட ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸ் அண்ட் லான்ச் டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் ப்ளஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஆன்லைன் சர்வே பண்ணுறதுலாம் புதுசில் இதுக்கு முன்னாடியே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தலாம். டிசைன் எடுத்துட்டோன்னா இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கிளாஸ் பாடி டிசைன் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இமேஜஸ் எல்லாமே வந்து நிறைய லீக் ஆகிருக்கு. இந்த சாம்பிள் இமேஜஸ் பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். டிஸ்பிளேன்னு எடுத்துட்டோன்னா இவங்க 6.55 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே தராங்க. இதில் வந்து 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து 90Hz பேனல் யூஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம்தான். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு எடுத்துட்டோம்னா டிஸ்பிளேக்குள்ளேயே வருது. யூஸ்வலாகவே ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ரேம்னு எடுத்துட்டோம்னா இவங்க வந்து பேஸ் வேரியன் 6+128GB மாடல் லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் கீக் பெஞ்சில் 12GB ரேம் மாடல் கூட வந்து ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ 12GB ரேம் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 12GB இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து 256GBக்கான ஸ்டோரேஜும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து UFS 2.1க்கான ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. UFS 3 எல்லாமே வந்து அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கேமராஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ஒன் ப்ளஸ் 60லேயே வந்து ஒரு கேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒன் ப்ளஸ் 8 அண்ட் 8 ப்ரோவில் வந்து நம்மளுக்கு 48MP மெயின் கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இவங்க கொடுத்துருக்க அந்த சர்வேயில் பார்த்தோம் அப்படின்னா 64MP கேமரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். சோனியில் வந்து நம்மளுக்கு சோனி IMX686 சென்சார் தான் இருக்குது. அண்ட் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேயே வந்து 586 சென்சார் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஒன் ப்ளஸ் 8லேயே. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து சோனி IMX686 யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஸோ இவங்க வந்து சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. அண்ட் செகண்டரி கேமரான்னு எடுத்துட்டோம்னா 16MP ஒயிட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து நம்ம 8MP பார்ப்போம், இல்லை 12MP பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒயிட் ஆங்கிள் கேமரா ஒரு ஸ்டெப் அப்பாகவே இருக்குது. 16MP கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். மெகா பிக்சல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. பட் ரியல் வேர்ல்ட் சினாரியோ வந்து இந்த ஃபோன் லான்ச் பண்ணதுக்கப்புறமா எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் மூணாவது கேமரான்னு எடுத்துட்டோம்னா 2MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து மேக்ரோக்கா இல்லை டெப்த்துக்கான வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. பட் மேக்ஸிமம் வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம்னா மெயின் கேமராலேயே வந்து மேக்ரோ உங்களுக்கு எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம டெப்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதில். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 4300mAh பேட்டரி தராங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 30W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குது. நம்ம ஒன் ப்ளஸ் 8 பார்த்த மாதிரி அதே 30W சார்ஜர் வந்து இதுலேயும் தராங்க. ஸோ சார்ஜிங்கில் வந்து ஒன் ப்ளஸ் 8 30 கொடுத்துட்டோம், இல்லை 10 தான் கொடுப்போன்ற அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் எதுவும் பண்ணாமல் அதில் கொடுத்ததே வந்து இதில் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம்தான். அண்ட் இவங்க யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் நம்ம எடுத்துட்டோம்னா ஸ்னாப் ட்ராகன்லேருந்து 765G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 5G சப்போர்ட்டும் இருக்குது. ஸ்னாப் ட்ராகன் 730 ஒரு நல்ல அப்கிரேட்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து 7nm ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆனது. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல பவர் எஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஜிபியும் நம்ம எடுத்துட்டோம்னா அட்ரினோ 620 ஜிபியு. ஸோ நார்மலாக இந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம போக்கோ X2, ரியல்மி X2 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட உங்களுக்கு வந்து சிபியு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஜிபியு பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பட் இருந்தாலும் வந்து ஸ்னாப் ட்ராகன் 855 அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்காது. இப்போ நம்ம கன்சிடர் பண்ணணும் கூட 855 வந்து இதோட வே பெட்டரான சிப் செட். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டோம்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 10 அண்ட் ஆக்சிஜன் OS 10 தான் வருது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் நம்ம எடுத்துட்டோம்னா 24,990 வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த பேஸ் வேரியன் 6+128GB. ஸோ இந்த லீக்ஸில் வந்து அந்த 24,990 வந்து இவங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்தியாவில் ஒரு பெரிய கேம் சேஞ்சராகவே இருக்கும். ஏன்னா ரியல்மி போக்கோவெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2000 rupees ஸ்பெண்ட் பண்ணி ஒன் ப்ளஸ் சூஸ் பண்ணாங்க. ஒன் ப்ளஸில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு OS ஃப்ளூயிடிட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அப்டேட்ஸ் கூட நல்லாவே கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ ஒன் ப்ளஸில் சாஃப்ட்வேர் சப்போர்ட் சூப்பராக இருக்கும். ஒரு லாங் ரன்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். யூஸ்வலாகவே நீங்கள் ஒன் ப்ளஸ் யூசர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா மினிமம் 2 வருஷம் அந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து July 10 லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் அண்ட் ஸ்பெகுலேஷன் வந்துட்டுருக்கு. ஒன் ப்ளஸ் வந்து அவங்க சைட்லேருந்து ஒரு பட்ஜெட்டில் டிவி லான்ச் பண்ண போகிறாங்க. டிவியோட லான்ச் டேட் வந்து 2nd. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 10th நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த 25,000 லான்ச் பண்ணால் எத்தனை பேர் வந்து இதை வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.